அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ JFU. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் வச்சு ஒரு வதக்கல் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு அதுக்கு மசாலாஸ்லாம் இப்போ ரெடி பண்ணணும். ஸோ வந்து ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க, வெறும் கடாயில நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ வந்து அது வந்து நம்ம சாப்பிட்ற அளவுக்கு அந்த பொறு பொறுன்னு வரணும், அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அதோட வறுத்துப்பட்டு வந்த உடனே மல்லி ஒரு டீஸ்பூனும் மிளகா 8-10 மிளகாவும் நாம போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது குண்டு மிளகாய் இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல நீட்டு மிளகாயா இருந்தாலும் பரவாயில்ல. அது வந்து வறுத்துட்டு அது கூடவே நம்ம தேங்காய் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கோம், துருவின தேங்காய். அதையும் நம்ம ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா அதை வதக்கிக்கலாம். இது வதக்கிட்டு பாத்தீங்கன்னா அதோட இப்ப இது கூடவே நீங்க வந்துட்டு எள்ளு சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். நான் இந்த வாட்டி சேர்க்கல, நீங்க எள்ளு சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க எள்ளு. இப்போ இந்த தேங்காயோட உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல போடுற உப்பே போதும், நம்ம வெண்டைக்காய்க்கு தனியா நம்ம உப்பு போட தேவையில்லை. சோ அந்த மசாலா போடுற உப்பே நமக்கு போதும். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, தேங்காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. டெசிகேட்டட் கோகோனட் வர அந்த அளவுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 1 மினிட் வதக்கினா போதும். இப்போ இந்த மாதிரியே ஆயிடும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு இதை நம்ம வந்து தண்ணி விடாம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பவுடர் பண்ணி அது தனியா இது ஆறட்டும். அதுக்குள்ளாட்டியும் நம்ம வெண்டைக்காயை நறுக்கிடலாம். இதுக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு நான் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா பிஞ்சு வெண்டைக்காயா இருக்கு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிடலாம். இதை நீங்க வந்துட்டு தலையும் வாலையும் கிள்ளிட்டு நடுவுல ஒரு ஸ்லிட் போட்டாலும் சரிதான். அப்படி இல்லைன்னா வந்துட்டு சின்ன பசங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி அதை பாதி பாதியா ஒரு 2 இன்ச் அளவுக்கு வர்ற மாதிரி நான் வெண்டைக்காயை வந்துட்டு நான் நறுக்கி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நறுக்கி எடுத்திருக்கேன். அது ஈஸியா இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம நடுவுல ஸ்லிட் போடணும், அது மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம வந்து மசாலாஸ் எல்லாம் உள்ள வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க வெண்டைக்காய் வந்து கண்டிப்பா வாங்கினா ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், அந்த மாதிரி என்ன இப்போ இது லெமன் ரைஸ் அந்த மாதிரிக்கெல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும். இது ஏன்னா மசாலாஸ்லாம் நம்ம வறுத்து அரைச்சாலே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால இந்த வெண்டைக்காயோட சேர்றதுனால இன்னும் நல்லா டேஸ்டா இருந்துச்சு. ஸோ அதனால இதை நான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு நான் இதை போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்லிட் போட்டாச்சு எல்லாத்தையும். இப்போ நம்ம வெண்டைக்காய் தனியா இருக்கட்டும், இந்த மசாலாவை வந்து பவுடர் பண்ணிடலாம். ஸோ தண்ணி விட்டுறாதீங்க, மறந்து கூட தண்ணி விட்டுற போறீங்க. அப்படியே நீங்க தண்ணி விட்டுட்டீங்கன்னா அது கிரேவி மாதிரி பண்ணிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரைக்கு தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதுக்காக நான் சொல்றேன். இப்போ இந்த மசாலாஸ் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தூள் தூளா இருக்கு. இந்த மசாலாவோட சேர்த்து வெண்டைக்காவையும் நம்ம எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் எடுத்துட்டு இப்போ வெண்டைக்காயில நம்ம அந்த ஸ்லிட் போட்டு வச்சிருக்கோம்ல அந்த இடத்த ஓபன் பண்ணுங்க. ரொம்ப ஓபன் பண்ணீங்கன்னா உடைஞ்சிரும். கொஞ்சம் லைட்டா ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு நடுவுல இந்த மசாலா வச்சு நல்லா ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வெண்டைக்காயிலையும் வச்சு நம்ம ஃபில் பண்ணி எடுக்க போறோம். ஸோ வந்து உங்களுக்கு இந்த மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா எக்ஸஸா இருக்கதான் செய்யும். இருந்துச்சுன்னா நல்லதுதான், தப்பு கிடையாது. இந்த மசாலாவோட சேர்த்து தான் நம்ம வந்துட்டு இப்போ வாணல்ல போட்டு நம்ம பெரட்ட போறோம். சோ இப்போ எல்லா வெண்டைக்காயையும் இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி எடுத்துடலாம். நல்லாவே உள்ள வைங்க. அந்த ஸ்டஃபிங் நல்லாவே இருந்தாலே நல்லா டேஸ்டியா தான் இருக்கும். அதெல்லாம் உதிர்ந்து விழுகாது, உள்ளுக்குள்ள மசாலா அதை அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்டியா. சோ வந்து நம்ம எல்லாத்துலயும் இந்த மாதிரி வந்துட்டு வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. சோ இப்ப ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம உளுத்தம் பருப்பு போட போறோம். சோ கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சு வருது. இப்போ உளுத்தம் பருப்பை நம்ம ஆட் பண்ணிடலாம். அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க. இது கூடவே நம்ம வந்துட்டு கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு அதுல நல்லா பொரியட்டும். இப்போ ஒண்ணுமே நமக்கு வேலை கிடையாது. இப்ப எடுத்து வச்சிருக்க ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய நம்ம இதுல போட போறோம். இப்போ வெண்டைக்காய் இந்த மசாலாவோட சேர்த்து கொட்டிடுங்க.
சேர்த்து கொட்டி நல்லா பிரட்டி விடுங்க நீங்க உப்பு பார்க்கணும்னா கடைசி ஸ்டேஜ்ல பார்த்தா போதும் இப்பலாம் நீங்க டேஸ்டே பண்ண தேவல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் உப்பு உரப்பு எல்லாமே இதல அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் வேர்க்கடலை போட்டதனால அது ஒரு ஒரு தனி ஒரு டேஸ்ட் அது கூட தேங்காய் சேர்ந்திருக்கு இன்னும் நல்லா ரிச்சா இருக்கும் டேஸ்ட் நல்லா சாப்பிடுறதுக்கு நீங்க இத வந்து அரை வேக்காட்ல கூட எடுத்துறலாம் ஏனா வந்து மசாலாஸ் வந்து வறுத்த மசாலான்றதனால அது வேகணும் அவசியம் கிடையாது அரை வேக்காட்ல கூட நீங்க வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட்டுறலாம் இப்போ நான் மூடி போட்டு இத குக்க பண்ண விடுறேன் அப்பப்ப அடிக்கடி ஓபன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அப்பதான் வந்துட்டு ஃபுல்லா அடியில இருந்து மேல எல்லாம் ஒண்ணா கிளறி ஒண்ணா ஈவனா வேகும் சோ வந்து அப்பப்ப நம்ம மூடி போட்டு எடுத்து கிளறி கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இது பாத்தீங்கன்னா வந்து 50% வெந்துருச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் கூட வேக வச்சு எடுத்துக்கறேன் பெரியவங்கனா அரை வேக்காட்லயே சாப்பிடுவாங்க சின்ன பசங்களுக்கு தான் இறங்க மாட்டேங்குது சோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுனா நீங்க அரை வேக்காட்லயே கூட கொடுத்துருங்க இப்போ நல்லாவே வெந்துருச்சு மசாலா கடைசியா கொரியாண்டர் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த கொரியாண்டரையும் போட்டு நல்லா mix பண்ணிடலாம் சோ mix பண்ணிட்டு நம்மளோட வெண்டைக்காய் பொரிச்ச மசாலா ரெடி ஆயிச்சு சோ இது வந்து ரெடியா இருக்கு இத நீங்க நல்லா சுடு சுடு சர்வ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் சோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க பை தேங்க் யூ